வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா கேமல் அண்ட் லைஃப். ஒட்டகங்களுடைய லைஃப் என்ன அப்படிங்கறத சுருக்கமா சொல்ல போகுது இந்த வீடியோ. இந்த உலகத்துல வாழ்ற பிராணிகள்லயே வித்தியாசமான பிராணி இந்த ஒட்டகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் கடும் குளிர்லையும் அதால வாழ முடியும், கடும் வெயில்லையும் அதால வாழ முடியும். எந்த ஒரு சீதோஷ்ண நிலையையும் சுலபமா அது உள்வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டகங்கள்லேருந்து மனுஷன் கத்துக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, உணவை நல்லா மென்னு சாப்பிடுறது. எவ்வளவு கடினமான உணவா இருந்தாலும் சரி, ரொம்ப மெல்லிய உணவா இருந்தாலும் சரி, அதை வந்து நல்லா மென்னு சாப்பிடும்போது நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒட்டகங்கள். அதன் சாப்பிடும் முறையை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். முன்பொரு காலத்துல இடைகளை சுமக்க ஒட்டகத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காலம் மாற மாற ஒட்டகமும் ஒரு காட்சி பொருளா ஆயிடுச்சு. அதுல சவாரி செய்யறதுக்கு பிரியப்பட்டு மக்கள் வந்து அதற்காக பணம் செலவழிக்கிறாங்க. பெரும்பாலும் பாலைவனங்கள்ல காணப்படுற ஒட்டகங்கள் இந்த மாதிரி சவாரிகளுக்கே பயன்படுது. பாலைவனங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா பகல் நேரத்துல கடும் வெயிலா இருக்கும், இரவு நேரத்துல கடும் குளிரா இருக்கும். இது ரெண்டையும் சமாளிக்கிற ஒட்டகம் கிட்டத்தட்ட 100 மைல் பாலைவனத்துல தண்ணீர் குடிக்காம நடந்து போகக்கூடிய ஒரு ஜீவனா இருக்கு. ஏன்னா அதனுடைய உடம்பு பகுதியில தண்ணீரை சேமிச்சு வச்சு எப்பெல்லாம் தேவையோ அப்போ அதன் இரத்த செல்களுக்கு தன்னாலே செலுத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டகங்கள் எடைகளை சுமந்துட்டு பாலைவனம் பாலைவனமா அலைந்த காலங்கள் போய் இப்போ மனிதனை சுமந்துகிட்டு ஒரே பாலைவனத்துல வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல ஒட்டகம் என்ன மாதிரி விஷயங்களுக்கு பயன்படும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.